ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காவை இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு 5 ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். இப்படி வதங்கிறதுனால வழவழப்பு தன்மை இருக்காது. ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், அடுத்தது 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, ஒரு 12 பல்லு பூண்டு அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பூண்டு, வெங்காய, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து வடிகட்டி இது போல் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ட்ரை மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வைக்கலாம். மிளகாய் நெடி எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தட்டு போட்டு மூட வேண்டாம். இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வேகட்டோங்க. வெண்டைக்காய் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் குழம்பும் இருக்கும். சப்பாத்தி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சூப்பரான சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அருமையான ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.